புது வாழ்வை உண்டாக்குவது எப்படி? How to create a new life. எல்லாருக்கும் வாழ்வு புதுசா இருக்க வேண்டும் என்ற ஆசை. Everybody needs to renew their life. புது தம்பதிகளை உண்டாக்க முடியும். We can make create a new couple. ஆனால் அந்த புது தம்பதிகள் மூலமாய் புது வாழ்வு இருக்குதா? But do we have a new life because of that? உங்களுடைய பழைய வாழ்வை அழித்து புது வாழ்வை எப்படி உண்டாக்கணும்னு சொன்னேன் போன வாரம். இல்ல, last week I told you destroying your old life, how to create a new life. அது மட்டும் இல்ல, not only that, இந்த புது வாழ்வை உண்டாக்குவது அங்க அந்த இடத்துல பழைய வாழ்வை அழிக்கத்தக்கதான காரியம் இயேசுவின் நாமத்தின் மூலமாய் செய்ய முடியும்னு சொன்னேன். I told you that in the name of Jesus you can create a new life in the name of Jesus. இயேசுவின் நாமத்து மூலமாய் உங்களுடைய பழைய வாழ்வை அழிக்க முடியும். In the name of Jesus you can destroy the old life. நான் போன வாரம் அதை சொல்லி முடிச்சேன். I told you in the last week. போன வாரம் காலையில ஒரு பெரிய blunder mistake ஒன்னு பண்ணேன். I made a wrong thing. அது என்னன்னா நீங்களும் சொல்லல நானும் சொல்ல என்னுடைய தாயார் மற்றும் இன்னும் கிறிஸ்துவ சகோதரர்கள் சகோதரிகள் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னார்கள். My mother and other sisters told me by phone. அப்பனா என்ன அவங்க தான் ஒழுங்கா கேக்குறாங்க நினைக்கிறேன் YouTube-ஐ. I think that they are hearing the YouTube properly. அவங்க சொன்னாங்க ஜோஷுவா நீங்க சொன்னது எப்படினா மோசேயும் காலேபுல்ல மோசேயும் ஆரோனும். Not only Moses, not the Moses Caleb, but it's Moses and Aaron. போன வாரம் வந்த மக்கள் எல்லாம் ஜீனியஸா உட்கார்ந்தா கூட ஜீனியஸ் எனக்கு இது கூட சொல்லி தரல. பின்னாடி கூட சொன்னா கூட நான் மாத்திருப்பேன். If they have told me in the church, I would have changed it. ஆமா, ஏன்னா அது நம்ம லைவ்ல போயிட்டு இருக்கோம். It is, will be in the new, that is, it will be in the live. மத்தவங்க நம்மள ஒரு கேலி கிண்டல் பண்ணாதபடி கொஞ்சம் வாத்து தெளிவா இருக்கணும். So others should not mock at us, so we must be very clear. யோசுவாவும் காலேபும் தான் பேரு. Joshua and Caleb. மோசேயும் ஆரோன் ஒரு பேர். Moses and Aaron. அதனால நம்ம சபையில் வர எல்லாம் புது விசுவாசிகளும் தெரியாமல் இருக்கு. ஆனால் பழைய விசுவாசி இருந்திருக்கீங்க, பைபிள் முடிச்சிருக்கீங்க, எல்லாமே தெரியும். ஆனால் அவங்களும் நினச்சிருக்காங்க அது அவங்க சொல்ல மறந்துட்டாங்க. They have forgotten to clear it. அதனால் சரி நான் இப்போ நான் சொல்கிறேன். இது இதன் மூலமாக போன வாரம் பண்ண மெசேஜில் மோசேயும் ஆரோனும் என்ற இடத்துல நீங்கள் வச்சுக்கொள்ளுங்க. If you just take, correct yourself by it, making that Moses and Aaron. இப்பொழுது நாம் புதிய வாழ்வை உண்டாக்க வேண்டும் என்றால், if you want to create a new life, மிக முக்கியம் நம்பிக்கை. The very important thing is hope. எபிரேயர் 11:1 பார்க்கும் பொழுது, Hebrews first chapter 11 chapter first verse. எடுத்துங்க, டக்குனு வாசிங்க பாப்போம். Those who are taken, please read it quickly. விசுவாசமானது faith is நம்பப்படும் உறுதியும் the confidence of the things we hope for காணப்படாத நிச்சயமா இருக்கிறது. And it is also a confidence that things unseen. அப்போ விசுவாசத்தின் மூலமா தான் புதிய வாழ்வை உண்டாக்க முடியும். Only by faith we can create a new life. விசுவாசத்தினுடைய definition என்ன? What is the definition of faith? நம்பப்படும் உறுதி. It is a confidence of the things that is hoped for. காணப்படாதது நிச்சயம். It is a evidence of the things not seen. அப்போ நம்பப்படும் உறுதி காணப்படாத நிச்சயங்கும் போது confidence of the hope things hoped for and evidence of the things unseen. இங்கிலீஷ்ல ஒரு நல்ல ஒரு பழமொழி, faith is the suspension of the hope for போட்டிருக்கு. In English it's very clearly told, said that faith is a substitution for hope. Suspension appo moolapurul suspension na moolapurul solunga. Suspension means moolapurul, the resource, the source. Adavadhu oru moolapurul irukudhu, there is a source, adha faith ngiranga. That is called faith. Adhu nama edhiyae nambaramo edhiyae viswasikkiramo. What we think, what we believe, அத நம்பிக்கையின் அடிப்படையில விசுவாசின் அடிப்படையில ரெண்டுத்துன் உள்ளதான ஒரு ஸ்ட்ராங் ஒரு உறுதியை உண்டாக்குது. It brings a confidence and also the very firmness. வெற்றி, சுகம், செழிப்பு, ஆரோக்கியம் இதெல்லாம் நாம் நம்புகிறோம். We believe victory, healing and all the
ஆனால் இந்த வெற்றி வாழ்வு சுகம் ஆரோக்கியம் நல்வாழ்வு செழிப்பு இது எல்லாவற்றிற்கும் கிடைக்கும் என்ற உறுதி இருக்கிறதா? But do we have the confidence that we'll be able to receive all those the wellness and also the healing and everything? அந்த உறுதி, that confidence is, அது எப்படி வருதுனா, how do we get it? நம்பிக்கையில உண்டாகிறது. Only by hope. அந்த நம்பிக்கை, that hope comes, அது எப்படி வருது அப்படினா, how does it come? தரிசனம் மூலமாய் உண்டாகுது. By vision. இன்னைக்கு எல்லாத்துக்கும் தரிசனம் என்பது உங்களுக்கு இல்ல. Many people don't have the vision. ஆனா நம்பிக்கை இருக்குது. But they have got hope. இப்போ ஒரு நீங்க ஒரு வீடு கட்டறீங்க அப்படினா, that's you are building a house means, வீடு கட்டறதுக்கு உங்களுக்கு land வந்து இருக்குது. You have got a land. சிமெண்ட் வந்துருச்சு. You have got cement. செங்கல் இருக்கு. And you have got bricks. சிமெண்ட், செங்கல், மணல், land எல்லாமே இருக்குது. You have got all the things needed for the building. ஆனா வீடு கட்டணும்னா என்ன வேணும்? But what do you need if you want to build a house? எல்லாமே இருக்குது, ஆனா என்ன இல்லனா எப்படி கட்டணும்னு பிளான் இல்ல, அந்த தரிசனம் இல்ல, ப்ளூ பிரிண்ட் இல்ல. You don't have the plan and also the vision or the blueprint of the house that you are going to build. Blueprint இல்லாம, without the blueprint of the house, எல்லாம் இருந்து என்ன பிரயோஜனம்? What's the use of all the material that you got? தரிசனமே இல்லாம, if you don't have the vision, நீங்க என்னவா இருப்பீங்க, என்னவா ஆகுறீங்க, எப்படி எப்படியா நீங்க இருக்க போறீங்கங்கறதான அந்த ஒரு ஒரு பிக்சர், ஒரு விஷன், ஒரு தரிசனம், ஒரு நோக்கம், ஒரு ப்ளூ பிரிண்ட் இல்லாம, without having a blueprint or the vision or the expectation, எதுமே இல்லாம, ஆனா சிமெண்ட் கல் மண்ணுலாம் இருக்குதுங்க. But you got all the materials to build. Land இருக்குது. You got a land, own land. எல்லாமே இருக்குது. All the things you have. Land, சிமெண்ட், கல், செங்கல் எல்லாமே இருக்குது. மூலப்பொருள் எல்லாமே இருக்குது. All the resources are there. Resource things are there to build the house. ஆனா blueprint இல்ல, plan இல்ல. But there's no plan or the blueprint. இன்னைக்கு அநேக கிறிஸ்தவருடைய வாழ்க்கையில, in the life of many Christians, அபிஷேகம் இருக்குது. They got anointing. அந்நிய பாஷை இருக்குது. They got unknown tongues. ஞானஸ்தானம் இருக்குது. They got water baptism. ரட்சிப்பு இருக்குது. They got salvation. ஆராதனை இருக்குது. They have got a worship. துதி ஸ்தோத்திரம் இருக்குது. Praising and also the worship is there. கிருபை வரங்கள் இருக்குது. And also they got gifts and the God's graces. ஆனா என்னவா இருப்பீங்க, என்னவா ஆகுறீங்க கேட்டா அவங்களுக்கு என்ன தெரியாது. But if you ask them what you are going to be, what you are going in the future, கிறிஸ்தவத்துல நீங்க என்னவா ஆக போறீங்க, what are you going to be in the future, எதுக்காக, in Christian life, எதுக்காக இயேசு ஏற்றுக்கொண்டிருக்கீங்க, how, why you have accepted the Lord Jesus Christ, எதுக்காக சர்ச்சுக்கு போறீங்க, why do you go to the church, எதுக்காக ஞானஸ்தானம் எடுத்தீங்க, why did you take water baptism, எதுக்காக சபையில போய் அபிஷேகம் பெற்றுக்கொண்டீங்க, why you are anointed in the church, தெரியாது. You don't know. போனோங்க, அபிஷேகம் பெற்றோம், ஞானஸ்தானம் எடுத்தோம், அந்நிய பாஷை பேசணும், எல்லாம் ஓகே. It's okay that we have got all the salvation, we talk in tongues and everything. அத வெச்சிட்டு என்ன செய்ய போறீங்க? What are you going to do with that? ஒண்ணும் தெரிய மாட்டேங்குது. But they don't know what they are going to do. அதனால தான் அவங்களுக்கு ஒரு நோக்கம் இல்லாத, ஒரு தரிசனம் இல்லாத கிறிஸ்தவர்கள். So they are the Christians without any aim or their vision in their life. And the darshanam ungalkulla irundhuchna, if you got that vision, ivoru oru oru veetla ipdi kattuven indha mari enak periya hall, oru kitchen, oru bedroom jolli oru periya plan kai vechirundinga, if you got a plan that you are going to build the hall, a kitchen and a veranda and everything, indha sengal manal cement ella vechittu neenga automatically andha plan neenga sila neenga apdiye vaakya seiyamudiyum. Keeping all the resources that bricks and log sand and everything, you can create it, create the building according to the plan. Unga alkela oru darshanam illame aavikuriya மற்ற காரியங்களும் கர்த்தர் கொடுத்திருந்தாலும், though the Lord has given everything without any vision, நீங்கள் அபிஷேகம் பெற்றிருந்தாலும், though you have got anointment, அந்நிய பாஷை பேசினாலும், even if you talk unknown tongues, கர்த்தருக்கென்று ஊழியம் செய்தாலும், even if you do the ministry for the Lord, ஆனா ஒரு நோக்கம், ஒரு தரிசனம் இல்லாவிட்டால், without the aim and the vision, உங்களுக்கு கர்த்தர் கொடுத்த எல்லா விதமான கிருபா வரங்கள் எல்லாமே எப்படின்னா தூங்கிட்டு இருக்குது.
All the graces and all the gifts given by the Lord are all sleeping. செங்கல் பாட்டு செங்கல் இருக்கு, மணல் பாட்டு மணல் இருக்கு, சிமெண்ட் பாட்டு சிமெண்ட் இருக்கு, எல்லாமே இருக்குது. All the things of God, the bricks and the sand and all the cement, everything. நானும் பெற்றுக்கொண்டேன், நானும் பெற்றுக்கொண்டேன், நானும் பெற்றுக்கொண்டேன். I too have got, everybody has got. நானும் சர்ச்சுக்கு போறேன், நானும் சர்ச்சுக்கு போறேன், நானும் சர்ச்சுக்கு போறேன். I am also going to the church. I am going to the church. நான் அனிபாஸ் பேசுவேன், நான் அனிபாஸ் பேசுவேன், நான் அனிபாஸ் பேசுவேன். I also will talk in tongues. இப்படியே சொல்லிட்டு போறாங்களே ஒளிய. They always say only this. இதை வெச்சிட்டு என்ன செய்ய போறீங்க? What are you going to do with that? உங்க வாழ்க்கையில எப்படி சாதிக்க போறீங்க? What are you going to create or what are you going to do things? இதை வெச்சிட்டு எப்படி பிளான் பண்ண போறீங்க? How are you going to plan? இதை வெச்சிட்டு நீங்க உங்களுடைய தரிசனம் என்ன? What is your vision? நோக்கம் என்ன? What's the aim? அந்த நோக்கத்துக்கும் தரிசனத்துக்கும் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு உறுதி உங்ககிட்ட இருக்குதா? Do you have the confidence and the firmness according to the vision and the plan? அது பத்தி நாம் பேசிட்டு இருக்கோம். We are talking only about that. இந்த விசுவாசத்துல, in this faith life, ஒரு பெரிய நோக்கமும் உறுதியும் உங்களுக்கு எப்படி உண்டாகும்? How you are going to get the confidence and the firmness? நம்பிக்கை மூலமாய் உண்டாகும். Only by hope. நீதிமொழிகள் Proverbs 13 அதிகாரம் 13th chapter 12 வசனம் எடுத்து பார்க்கும் பொழுது 12th verse நீதிமொழிகள் 13:12 13:12 நெடுங்காலமாய் காத்திருத்தல் long waiting for the long days இருதயத்தை இளைக்க பண்ணும் it will make that heart tired விரும்பினது வரும்போதோ when the things comes as we have desired ஜீவ விருட்சம் போல் இருக்கும் it will be like a tree of life ஜீவ விருட்சம் போல் இருக்குமா it will be like a tree of life இந்த ஜீவ விருட்சத்தை first கத்தர் எங்க வச்சார் தெரியுமா where did the lord keep the tree of life first ஏதேல வச்சார் only in the garden of eden அதுக்கு அப்புறம் நேரா கொண்டு போய் வெளிப்படத்தில் பாத்தீங்கன்னா then if you go to the revelation book ஆதாம் பாவம் செஞ்ச உடனே after adam's fall அதை கொண்டு பாரதீஸ்ல வச்சிட்டார் he has taken that and he has kept it in the paradise ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவன் அதை பெற்றுக்கொள்ள முடியும் those who are victorious can get that tree of life ஆதியாமத்துல இருக்க ஜீவ விருட்சம் it was there in the genesis ஸ்டேட் எங்க போச்சீங்க பரலோகத்துல பாரதீஸ்ல போய் நிக்குது now it has gone to the paradise the heaven இடப்பட்டல ஒரே ஒரு வசனம் இங்க தான் போட்டுருக்கு the only one verse is given here அது எப்படி how நெடுங்காலமாய் காத்திருத்தல் இருதயத்தை இளைக்க பண்ணும் hope deferred for long time it will make the heart sick விரும்பினது வரும் பொழுது but we are things that are coming according to our desire சொல்லுங்க விரும்பினது வரும் பொழுது the things coming according to the desire எப்படி நீங்க வாழ போறீங்கிறது நீங்க ஒரு விருப்பம் கொட்டிருக்கல do you have got a desire how you are going to live நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரை சேவிப்போம் we will worship the lord myself and my house நானும் குடும்பமும் நல்ல சேதி சாதிக்க போறோம் myself and my household will prosper and show நான் படிச்சு முன்னேறி நிச்சயமா ஐஎஸ் ஐபிஎஸ் ஆயே தீர்வேன் I will surely learn that I will be IAS and IPS நான் நல்லா படிச்சு முடிச்சு வேலை செஞ்சு அதுக்கு அப்புறம் கத்திரக்கு நல்ல ஒரு ஊழியக்காரனாய் மாறிடுவேன் I will study well and I will become the worker of the lord at last இதெல்லாம் விரும்பறீங்க பாத்தீங்களா this and all you desire you know அது எப்படி இருக்குமா how will be it will be ஜீவ விருட்சம் போடுங்க சொல்லுங்க it will be like a tree of life அது எப்படி இருக்கும் how it will be ஜீவ விருட்சம் சொல்லுங்க it is உங்களுக்குள்ளாயிரும் that divine life you will have it appo inda virumbinadu varavarikku ungalkulla enna irukkanum what you should have unless until you get the things that you desire polamal irukkanuma do you need a lamentation adichikanuma do you need to beat your heart alanuma do you need to weep padattapattirukanuma do you need to be in a hurry kadakkuma kadakkadan theriyala whether I am getting it or going to get
get it or not. ஆகுமா ஆகாதா தெரியலையே. I do not know whether it will be prosperous. வருமா வராதா தெரியலையே. I don't know whether it will be coming or not. பாக்க பாக்க பக்கு பக்கு அடிக்குது பாஸ்டர். Pastor, I got some beating. நாள் ஆக ஆக ஆக. The days when the days go by. பக்கு பக்குங்குது. My heart beat. அமாவாசை வரை வந்துட்டு இருக்குது பக்கத்துல. Now it is full moon is also coming. அமாவாசை வந்தானா பௌர்ணமி வந்தானே ஆடி அமாவாசை எது வந்தானே என்ன? Whatever you get it. நான் தேவரகமான வாழ்வு வாழ்ந்தே தீர்வேன். I will surely live a life, divine life. தேவன் என்னை முன் குறித்திருக்கிறார். Lord has appointed me earlier. அப்போ நான் இதை நான் நெடுங்காலமா எப்படி காத்திருக்க முடியும்? How long should I wait for that? அது எனக்குள்ள ஒரு நம்பிக்கையை விருப்பமாய் கொண்டிருக்கிறது. It will have a desire that the hope will have desire. நான் அதை நம்பி அதை விரும்பி நம்பிக்கையோடு இருக்கிறேன். Because of my hope, I desire it and I am full of hope. ரோமர் 8 அதிகாரத்துல பார்க்கும் பொழுது நாம முன்னாடி எப்படி இருந்தோம் அப்படின்னு சொல்ற முன்னாடி சொல்லுகிறார் பால் சேஸ் எது நம்பிக்கை இருக்கு எது நம்பிக்கை இல்லைன்னு சொல்லி வாட் இஸ் ஹோப் வாட் இஸ் நாட் ஹோப் ரோமர் 8 நமக்குள்ளே தவிக்கிறோம் நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் காணப்படுகிறதை நம்புகிறது to believe நம்பிக்கை அல்ல that is not a belief ஒருவன் தான் காண்கிறதை நம்ப வேண்டும் என்றதென்ன what is the need to believe what they see நாம் காணாததை நம்பனோமாயில் if we believe what we do not see அது வருவதற்கு பொறுமையோடு காத்திருப்போம் let us wait with the patience till we receive it உங்களுடைய வாழ்க்கையில இப்படி நடக்கும் இந்த மாதிரி ஆகும்னு நீங்க நினைக்கவே இல்ல you do not think that this will happen in your life இது கிடைக்கும் இது இப்படி ஆகும்ங்கறது உங்களுக்குள்ள யோசிக்கவே இல்லன்னு நீங்க you do not think about the future life ஆனா நாம் வார்த்தை மட்டும் விடுத்திருக்கிறோம் but we are holding the hope word of god வார்த்தைக்கு ஒரு வடிவத்தை கொடுத்திருக்கிறோம் we have given a shape for that word of god அந்த வார்த்தை ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு வடிவத்தை உண்டாக்குறது every word making it creates a shape உன்னா ஒரு சொன்னா அது உங்களுக்கு அது எப்படி ஒரு கற்பனை போல மாறுது that becomes your imagination இப்போ நான் ஒரு ரஜினி அப்படினா ரஜினி அப்படின்னு சொன்னா if I say ரஜினி உங்களுக்கு யார் வருவா who will come to you ரஜினி தான் வந்து நிப்பாரு you will think about that face ஆமா கமலஹாசன் அப்படினா if I say about கமலஹாசன் உங்களுக்கு கமலஹாசன் பேர் ஸ்பெல்லிங் வந்து நிக்காது the spelling will not stand before you அந்த உருவம் வந்துரும் the whole figure will come before you கருப்பு நாய் அப்படினா if you say about black dog காரு இப்பு நாய்னு சொல்லி அந்த ஸ்பெல்லிங் வந்து நிக்காது the spelling will not stand before you ரோட்ல எங்கயோ பாத்தீங்களா படிக்கும் போது அது ஒரு உருவத்தை கொடுத்து கொடுத்து நீங்க படிக்கணும் when you read the word of god you have to give a shape for the word of god சும்மா தலைய சொல்லிட்டு படிச்சிட்டு மூடிட்டு போக கூடாது you should not always think about the word of god and just reading is not a good thing இது நீங்க படிக்கும் பொழுது if you read that ஆவின் முறப்பிலே பெற்ற நாமும் கூட those who have got the first fruits நம்மளை பத்தி பவுல் சொல்றார் paul says about us அதுவுமல்லாமல் not only that ஆவியின் முதற்பலனாகிய இயேசு கிறிஸ்துவை பெற்றிருக்கிறோம் we have got the first fruits of the spirit jesus christ நாமும் கூட we also சரீர மீட்பாகிய புத்திர சுகாரம் வருவதற்கு காத்திருந்து நமக்குள்ளே தவிக்கிறோம் we are groaning in ourselves till we receive the adoption of the sonship இது கடைசியாய் நடக்கிற ஒரு காரியம் this is a thing going to happen at last இது எப்படி ஆகும்னா நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன் இயேசு கிறிஸ்து மூலமாய் அந்த முதற்பலனாகிய அவரை நான் ஏற்றுக்கொண்டிருக்கேன் இயேசு கிறிஸ்துவை I am saved I have accepted the lord jesus christ who is the first fruit
fruits of the spirit. இப்ப அவர் வந்து என்னை கூட்டி கொண்டு போவார். He will come and take me up. அந்த கூட்டி கொண்டு போகத்தக்கதாக என்னுடைய சரீரம் அவருக்காகவே காத்துருக்குது. So my body is waiting for the Lord. நான் சொன்ன பாத்தீங்களா எப்பொழுதும் பகல்ல காலையில சரீரம் சொன்னது போல. As I have told you in the morning. நம்முடைய கண் எப்பொழுதும் யார் மேல இருக்கணும்? Our eyes, where it should be always? El Shaddai. El Shaddai. யாரவர்? Who is he? தாயின் மார்பகத்தை போன்றவர். He is a Lord who got many breasts. நல்லா சொல்றாங்க. Many breasts சொல்லுங்க. He has got many breasts. ஆமா, அநேக மார்பகம் அப்படி இருக்கு. இப்ப பாருங்க எப்படிங்க. That's what the word of God says. தேவனுக்கு அவருக்கு El Shaddai என்றா தாயின் மார்பகம் இல்ல, தாயின் மார்பகம் அநேக மார்பகம் என்று சொல்லப்பட்டிருக்கு. That's what is said. El Shaddai means God who has got the breasts of the mother. With full of breasts, not only one. அந்த மாதிரி ஒரு கர்த்தர் நமக்கு இருக்கிறார். He got such God. Yes. அவரை பார்க்கறதுக்காக தினந்தோறும் அவரை நோக்கி நோக்கி பார்க்கதாக என்னுடைய ஆத்மா தவிக்குது. So to look at him, my soul groans. இப்போ நான் அவர்கிட்டே போக என் உள்ளம் வாஞ்சிக்குது. So I like to go to him alone. யோசி பாருங்க, ஃபோன் பேசிக்கிங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட. You are talking through the phone to your friend. பேசிக்கிட்டே இருக்கிறீங்க நீங்களே. You will be talking. ரொம்ப நாளாச்சு ஃப்ரெண்ட பாக்கறது. You could not see him for a long time. ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட். He is a very close friend. 10th இருந்து படிச்சிருக்காங்க. From 10th standard he was there with you. ஆமா, படிச்சு காலேஜ் வந்தாச்சு, ஃபேமிலி ஆச்சு, உங்க 10th பார்த்ததுக்கு அப்புறம் பார்க்கவே இல்லைன்னு நீங்களே. After the school they could not meet anywhere. உண்மையாலும் நான் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் நீங்க இருந்தீங்கன்னா, if you are real friend, ஃபோன் மூலமெல்லாம் முகத்தை பார்க்க உங்களுக்கு என்ன செய்யும்? Whenever I phone to look at the face, how you will have that desire. நம்ம ஆளுக்கு உடனே வீடியோ கால் போட்டு பாத்துறாங்க. Immediately they will have the video calling. ஆனா நேர்ல பார்க்கணும், அவங்க கூட பேசணும், அவங்க கூட நல்ல உபரவாடணும், பழைய காரியங்கள்லாம் பேசணும். அப்படியே படுத்துட்டு நைட் உட்காந்து எப்படி ரூம்ல உட்காந்து கண்டது அதே போல இருக்கணுங்கிறதுல அந்த அந்த வாஞ்ச எப்படி உள்ள தவிக்குது போல. As we have got the same experience when we were in the same room and talking with together. அதே போல சரீர மீட்பாய புத்திரகாரம் புத்திர சுவிகாரம் வருகிறதற்கு நமக்குள்ளே தவிக்கிறோம் என்று ரோமர்ல பவுல் சொல்கிறார். In the Roman Paul says that we are groaning inside that till we get the sonship. அந்த நம்பிக்கையினாலே, because of that hope, நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கோம். We are saved. இப்போ எதுக்காக ரட்சிக்கப்பட்டிருக்கோம்? Why are we saved? ரட்சிக்கங்கிறது பல விதங்கள் இருக்குது. There are many kinds of salvation. ஆமா, செழிப்பாக ரட்சிக்கப்பட்டிருக்கோம். Through the prosperity you are saved. நல்லா இருக்கும் போது ரட்சிக்கப்பட்டிருக்கோம். We are in your good. We are சாட்சியாய் வாழும் போது ரட்சிக்கப்பட்டிருக்கோம். When we are living, when you யோசேப்பு போல அநேகருக்கு படி அளக்கும் போது ரட்சிக்கப்பட்டிருக்கோம். Just like Joseph, for if we give many things, many people. இயேசுவை நம்முடைய ஜீவிதல காண்பிக்கும் போது ரட்சிக்கப்பட்டிருக்கோம். To show Jesus we are saved. அதே போல இங்க சொல்றாரு, இயேசுகிட்ட போகத்தக்கதான அந்த தவிப்பிற்காக நாம அந்த நம்பிக்கையில நாம ரட்சிக்கப்பட்டிருக்கோம். அங்க பேர் வந்து because of the groaning in our life we'll have that salvation. காணப்படுகிறது நம்பிக்கை அல்ல. So the things that we are able to see is not a sight. என்ன சொல்லுகிறார்னா, what is he telling? காணப்படுகிற காரியத்தை, the things that we are able to see, adha nambikkan adha nambikke solirukkena, don't say that we can hope only because of the things we see. Kaanapadadha nambiring pathingala, the things which are not seen now, adha devaragamana vaalvai ungalku undaagum. That alone will give you a divine life. Paakkradhu nambrudhu oru periya kaariyam kedaiyadhu. Looking at things and believing is not a great thing. Appo andha kaanapadadha நம்பும் பொழுது, the things we believe, the things which are not seen. எனக்குள்ள மிகவும் ஒரு காரியம் கிரியை செய்து பொறுமை, நீடிய பொறுமை, the long suffering, the long patience, that's working in me. அந்த பொறுமையும் இந்த காணப்படாத நம்பிக்கையும் கிறிஸ்துவுக்குள்ளே நான் இயேசு ஏற்றுக்கொண்டேன், நம்பிக்கை எனக்குள் பிறக்கிறது. After accepting the Lord Jesus Christ, that kind of a hope is coming in me. ஆனால் முன்னே நாம் எப்படி இருந்தோம்? How we were. பவுல் சொல்லுகிறார், Paul says, எபேசியர் 2:12 பார்க்கும் பொழுது, Ephesians 2nd chapter when we read, அக்காலத்திலே கிறிஸ்துவை சேராதவர்களும்
In those days we were away from the Lord. இஸ்ரவேலுடைய காணி ஆட்சிகளுக்கு புறமானவர்களும். We are foreigners to the land of Israelites. வாக்குத்தத்தின் உடன்படிகளுக்கு அந்நியரும். We are foreigners to the promise. நம்பிக்கை இல்லாதவர்களும். We were without hope. இவ்வுலகத்தில் தேவனற்றவர்களுமாய் இருந்தீர்கள் என்று நினைத்துக் கொள்ளுங்கள். You understand that you are without God in this world. எப்படி இருந்தோமா? How we were? நம்பிக்கை இல்லாதா இருந்தோமா? Without hope. இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா even if it to see today அனைகருக்கு வாழ்க்கையில நம்பிக்கை இல்ல. So many don't have faith in our life. இப்படி ஆவீங்களா? Will you become like this? இது கிடைக்குமா? Will you get it? யாரு கண்டா பாஸ்டர்? Who knows? கத்தருக்கு தான் வெளிச்சம். God only knows. கிடைச்சா நான் ரொம்ப நல்லது. If we get it, it's good. கிடைக்காட்டி சண்டையா பிடிக்க முடியும்? If we don't get it, can we fight and get it? என்ன செய்யறது? What shall we do? பைபிளை தூக்கிட்டோம். We have taken the Bible. பொறுமையா இருக்க வேண்டியதா இருக்குது. We have to be patient. Praise the Lord. Praise the Lord. இங்க சவுண்ட் கொடு. அப்போ நம்முடைய ஜீவிதத்துல in our life நம்பிக்கையில்லாதா இருந்தோம். We were without hope. முன்னே in those days. முன்னாடி in those days. ஆனா இப்போ but now நமக்குள்ள நம்பிக்கை உண்டாகுது. And now we are getting hope. எப்படி நம்பிக்கை உண்டாகுது? What kind of life? How it is created? எந்த விதத்துல நம்பிக்கை கிரியேட் செய்யுது? How the hope works? ரசிக்கப்பட்டதனால. Because we are saved. இயேசு ஏற்றுக்கொண்டதனால. Because we are the இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத அனைவருடைய வாழ்வு பாருங்க. Look at the life of those who are not accepted the Lord Jesus. அவங்களுடைய Facebook பாருங்க. அவங்களுடைய Facebook பாருங்க. If you see their Facebook. அவங்களுடைய WhatsApp பாருங்க. You can if you see the WhatsApp. எதை கொண்டு வந்தோம்? What have we brought? ஒண்ணும் கொண்டு வரலை. We have not brought anything. ஒண்ணும் கொண்டு போவதில்லை. We are not going to take anything. மனுஷனுடைய வாழ்வு. But the life of man. இவ்வளவுதான். Only this. ஒருத்தர் மெசேஜ் கொடுத்திருந்தாரு. One person was giving message. கப்புன் போய் சேர்ந்துட்டாரு. He just fell down dying. கல்யாணம் கட்டி வச்சாரு. He just married. கல்யாணம் கட்டி போயிட்டாரு. And that also fellow also will die. இதான் வாழ்வு. That is the life. அப்படின் போறோம். That is what is given. WhatsAppல. In the WhatsApp. ஆனா நமக்கு அப்படி இல்ல. But we don't have like that. நாம் யாரு? Who are we? தேவனுடைய செய்கையா இருக்கிறோம். We are the creations of God. எபேசியர் 2:10 போட்டிருக்கு. Look at the first 10 verses. நம்மை அவர் எதற்கு உண்டாக்கி இருக்காராம்? Why he has created us? நற்கிரிகளை செய்கிறதுக்கு சொல்லுங்க. Do good works. சொல்லுங்க. நற்கிரிகளை செய்கிறதுக்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்கு சிருஷ்டிக்கப்பட்டு. We are created in Christ Jesus to do good works. எதுக்காக உங்களை கர்த்தர் சிருஷ்டித்திருக்கிறாரு? Why the Lord has created you? எதுக்கு உங்களுக்கு வேலை கொடுத்திருக்கிறாரு? Why the Lord has given you the work? எதுக்கு படிப்பு கொடுத்திருக்கிறாரு? Why the Lord has given you education? படிச்சிட்டு வீட்ல உட்கார்ந்து பாத்திரம் கழுவிட்டு இருக்கறா? After education would you like to be in the kitchen only? படிச்சிட்டு சும்மா போயிட்டு போயிட்டு வந்திருக்கறா? After studying you just go and come. எதுக்கு சம்பாத்தியம்? What for? எதுக்கு வேலை? Earning. Why do you get the job? Why do you get the ministry? எதுக்கு குடும்பம்? Why do you have the family? எதுக்கு பிள்ளைகள்? Why do you have the children? நற்கிரியை செய்யுங்க சொல்லுங்க. To do good works. Good works சொல்லுங்க. நல்ல காரியம் செய்வதற்காக. To do good works. நீங்க நல்ல காரியம் செய்வதற்காக தேவனுடைய செய்கையா இருக்கிறோமா? Because to do good works we are the God's craftsmanship, workmanship. We are the workmanship of God. நாம் தேவனுடைய செய்கையா இருக்கிறோம். We are the workmanship of God. இதை எப்போ படிச்சிருக்காரு? When did he do it? அவைகள் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். So that we may walk in that, the Lord has prepared that so many years back. நீங்க இன்னைக்கு வருவீங்க, உட்காருவீங்க, ரட்சிக்கப்படுவீங்க, சபையில் இருப்பீங்கன்னு சொல்லி முன்கூட்டியே பிளான் பண்ணிட்டார். God has planned that you will come here and say accept the Lord Jesus Christ and you will be saved. The Lord has thought everything about you. நீங்க என்ன நினைச்சீங்க? இப்ப அவர்னால சொன்னாரு வந்தேன் இவர் சொன்னாரு. You think that because of that person told I came. நீங்க வருவீங்க, உட்காருவீங்க, கேப்பீங்க, ரட்சிக்கப்படுவீங்க, நல்ல காரியங்களை செய்யும்படியாக நீங்க
உங்களை கர்த்தர் முன்கூட்டியே முன்னதாகவே ஆயத்தம் பண்ணியிருக்கிறாராம். The Lord has prepared everything even earlier for so many ages back. நற்கிரிகளை செய்யும்படியாக. To do good works. நற்கிரிகளை உங்கள் மூலமாய் நடப்பிக்கும்படியாக. So that the Lord may work out பரலோக you. பரலோக திட்டத்தை உங்கள் வாழ்விலே ஸ்தாபிக்கும்படியாக. So that the Lord may bring everything the plan of God through you. பரலோகத்தினுடைய முழு வல்லமை உங்கள் வாழ்க்கை விலக செய்யும்படியாக. So that the Lord may manifest the power of God out from the heaven through you. உங்களை ரட்சித்து அபிஷேகம் பண்ணி after anointing ஞானஸ்நானம் எடுக்க வைத்து after giving you the baptism சபையிலே அங்கமாய் வைத்திருக்கிறார். The Lord has made you the member of the church. நீங்க நினைச்சீங்க இந்த நம்பிக்கை உங்களுக்குள்ள எப்போது இருக்கட்டும். This hope let it be with you always. அப்படியே காத்தாட வந்து உட்கார்ந்தன don't think that you have come here that leisurely sela alla kaathaada vandu okandirken so because leisurely I came here sitta fan podukengra mari because we have got a fan and everything and the kaathaada vandu okarla neenga we have not come here leisurely paraloga devan the heavenly god ungala ellathiyum munguithirukkara he has already appointed you earlier even before your birth evlo anbulavar how loving the lord indha nambikku ungalkulla undagattum that let that hope create a do come இந்த நம்பிக்கை முன்னே இல்லாம இருக்குது. In that hope you did not have it. அக்காலத்திலே கிறிஸ்துவை சேராதவர்கள் இயேசு ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கு இந்த நம்பிக்கை இல்ல. Those who are not accepted they don't have such hope. அதனால அவனே சொல்றான் எனத்தை கொண்டு வந்தா எனத்தை கொண்டு போற ஒண்ணு கொண்டு போல. That's why they would say what have you brought what you are going to get it nothing. நான் ஒரு காலத்துல பாடுவேன் I will sing one day once upon a time எட்டு அடிக்கு மாடி நீ கட்டினாலும் even if you build eight ஆறு அடிக்கு கூலி தான் உனக்கு சொந்தம் நான் பாடிட்டு இருப்பேன் but I will be singing that you got only 6 feet tall வா இயேசு one day வான்னு பாடுவேன் you come to the lord ரோட்ல நின்னு என்னை பாட வச்சிருவாங்க they will make me sing on the road நான் இந்த கோவில் மாதிரி நல்லா இருப்பேன் பாத்துங்க நல்லா பாடுவேன் I will be singing அவரிடம் வாழ்ந்தாலும் even if you live 6 அடி குளிதானே உனக்கு சொன்னமையா but you got only 6 feet ஒழுங்கா வந்துரு come அப்படி சொல்லி இந்த பாட்டலாம் பாடுவேன் come quickly இப்போதான் எனக்கு தெரியுது now only I understand நான் அதற்காக உண்டாக்கப்படல but I am not created for 6 அடி குளிக்காக என்னை உண்டாக்கப்படல the lord has not created me because for the pit கர்த்தர் என்னை ஒரு செய்கைக்காக உண்டாக்கப்பட்டிருக்கிறார் god has created me to do a workmanship பிறக்கும் பொழுதே இறக்க வேண்டும் சொல்லி அவர் உண்டாக்கப்படல the lord did not bring me up even at the beginning he did not ask me to die earlier உங்க குழந்தையை பெத்தொண்ணே after getting a birth kaiyil thookite children kaiyil thookite taking a baby in the hand eppo saabanam therliye I do not know when he will die ipo dhaan pirandirukka now he is born neethu pirandha yesterday he was born ethra vasirpano how many years he will be living lariya bus an therile I whether he will die in the lorry atta karalan therile why I do not know whether he will die in the sea or the river kenara kairan therile I do not know whether he will commit suicide or anything appdi nokkandu appdiye konjivinga will you think like that appdi seiy mattumla no he will not do it perakkum bodhe avan mela oru peri nambike undu pannuvinga we will create a hope in ivan ennude ellathukku ivan dhaan ennude ella aasi ivan moolama neravetha pogren I am going to fulfill all the things that through him only na eppadi aganum eppadi sadikkum nenachuna adhella enude pasanga enude pillaiga seivanga what all I wanted to do I fulfill my children will do it na seiven I will do it na seiya mudiyaradha but what I could not do enku vittu pona darshanatha adha
poverty which I got left out. மீதமுள்ள vision, the left out vision, மீதமுள்ள நம்பிக்கைய, left out hope, வருங்காலத்துல, in the coming days, என் பிள்ளை மூலமாய் கர்த்தர் செய்வார். The Lord will do through my children. அப்படிதான் நாம நம்புகிறோம். That's what we hope. அதான் சரியான நம்பிக்கை. That's a right hope. இந்த நம்பிக்கை எப்படி உண்டாகுது? How do we get that hope? கிறிஸ்துவுக்குள்ள எப்படி நம்பிக்கை உண்டாகுது? How we get the hope in the Christian life? நீதிமொழிகள் 29 அதிகாரம் 18 வசனத்தை பார்க்கும் பொழுது, Proverbs 29 and 18, தீர்க்கதரிசனம் இல்லாத இடத்தில் ஜனங்கள் சிறுகெட்டு போவார்கள். The people will perish where there is no vision. No vision சொல்லுங்க. No vision. அப்போ where there is no vision, அப்பனா நம்பிக்கை எங்க இருக்குதோ, எங்க தரிசனம் இருக்குதோ அங்க கெட்டு போக மாட்டாங்க. When they got that vision, they will not be spoiled. தீர்க்க தரிசனம்னா நம்மால ஒண்ணு கத்தர் சொன்னதுக்கு பயிர்த்திக்கிட்டு ஒன்னு ப்ராஃபஸி சொல்றது இல்ல. Prophecy means taking the Bible, not telling what the இங்க தமிழ்ல தீர்க்க தரிசனம் போட்டோம்னா ஒண்ணு எல்லாம் தீர்க்க சொல்ல ஆரம்பிச்சிடறாங்க. But it is written in Tamil, it is a prophecy. தீர்க்க தரிசனங்கிறது மிக முக்கியமானது. Prophecy is a very very important thing. ரொம்ப எல்லாத்தையும் ஏமாத்த கூடியது. It will cheat everybody. எல்லாத்தையும் நம்பி எங்க போனாலும் எல்லா சொல்லும் கேட்டிருந்தீங்கன்னா நம்ம வீணா போயிடும். Now if you believe what all others say, you will be spoiled. எல்லா ஹோட்டலையும் சாப்பிடுங்க. If you go and eat any food in any hotel, kakusla ukandirpinga, you will be sitting in the chamber. Ella hotelin sapduvar avaru, he will be eating everywhere. Pallavundilin sapduvar, even on the road he will eat. Mukkallin sapduvar, he will eat even on the corner shop. Muniyandi vilasin sapduvar, he will eat everything in the Muniyandi vilas. Kaiyandi bavulin sapduvar, he will eat everything in that the house hotel where they got no seat. Veetu vandu room la vandu, in the room, பாத்ரூமே கதின உட்கார்ந்திருப்பார். They will be in the chamber only. Yeah. Why? என்ன ரீசன்? What's the reason? எல்லா பக்கமும் சாப்பிட்டா அப்படிதான் உண்டாகும். Now if you eat everywhere, you will get the same problem. அதனால இந்த ப்ராஃபசிங்க இடத்துல எல்லா பக்கமும் கேட்டு எல்லா சர்ச்சும் எல்லா பக்கமும் எல்லா ஊழியும் தானே ஐயா, எல்லாம் பைபிள் தான் சொல்றாங்க ஐயா, எல்லாம் அப்படிதாங்க ஐயா, அப்படின்னா என்ன ஆகும்? உங்க வாழ்க்கை நீங்களே கெடுக்கிறீங்க. Now if you think that all that ministry, all are good prophecy, if you go and hear all the prophecies, you will spoil yourself. இங்க தமிழ்ல தீர்க்கதரிசனம் போட்டு அது இங்கிலீஷ்ல தரிசனம் போட்டிருக்கு. It is very clearly written in English, it is vision, not the prophecy. அப்போ தீர்க்கதரிசனம் அப்படிங்க, இன் கேஸ் நீங்க உங்ககிட்ட யாராச்சும் சொன்னாங்கன்னா, even if they say that it is prophecy, யாராச்சும் வந்துட்டாங்க சொல்றாங்க, they come here and tell you, தெரியாம அங்க போய் ஆடிக்கிட்டீங்க, you are caught up without your knowledge, வேற வழி இல்ல, no other go, கூட்டி வந்துறாங்க, they have brought me here. அப்ப என்ன செய்யணும்? What should you do? அது எப்படி செக் பண்ணணும் அப்படின்னா, how to check it? பாஸ்டர் சொல்லக்கூடாது. பாஸ்டர் சொல்லக்கூடாது. You do not should not say about pastor. பாஸ்ட் அதாவது இறந்த காலத்தை சொல்லக்கூடாது. You should not tell about the past things. Future தான் சொல்லணும். You have to tell about only the future things. அந்த future சும்மா அடிச்சிட கூடாது. You cannot say anything about the future. கர்த்தர் உங்களை பெரிய ஒரு இடத்துல கொண்டு போறாரு. The Lord will take you to the high. It's a common prophecy. கர்த்தர் உங்களை தூக்குறாரு. The Lord will take you up and bring you up. ஒரு பக்கம் வைக்கிறாரு. He will keep you somewhere. இதெல்லாம் வந்து இதெல்லாம் ஃபியூச்சர் சொல்றேன்னு சொன்னா இதெல்லாம் காமன். It's a common prophecy given by all the people. அந்த தீர்க்கதரிசனம் சொல்ற முறையில, the way how to give the prophecy, விசுவாச வார்த்தை உங்களை தட்டி எழுப்புகிற வார்த்தை தான் சரியான தீர்க்கதரிசனமான வார்த்தை. A good prophecy will really create a faith in your life. விசுவாச வார்த்தை உங்களை தட்டி எழுப்புற வார்த்தை தான் உண்மையான தீர்க்கதரிசன வார்த்தை. Real prophecy will just create a belief of a life, faith in your life. அதை விட்டு போய் இதை பண்ற அதை பண்ற, நீ ஒன்னு 10 வருஷம் இப்படி ஆயிருவா, 5 வருஷம் இப்படி ஆயிருவா, அது அடி ஆயிருவா, அதுதான் இங்கே தெரியுமே வாழாக்காம தலையாக்குவேன் இங்கே போட்டாச்சு. God has given all the promises in the Bible. சின்ன பையன் பார்த்து மேல நல்லா ஹைட்டா வரணும், அவங்க அப்பா ஹைட்டா இருக்காரு, ஆட்டோமேட்டிக் வந்துருவானே. He is a small boy will come like his father. It's an automatic thing. அவனுக்கு தலைமலை கேள்வி சொல்ல தேவையில்லையே. You need not tell about that. அது அல்ல. That is not a prophecy. அதாவது கர்த்தர் வசனத்தை சொல்லணும்னா அந்த வசனம் உங்களை தட்டி எழுப்புகிற வார்த்தையா இருக்க வேண்டும். If the prophecy is a very good prophecy, it will create a real faith in you. அதுதான் சரியான தீர்க்கதரிசனம். That is correct prophecy. ஆனா இங்க
தரிசனம் பத்தி சொல்லல. But it's not said about prophecy here. தரிசனத்தை பத்தி பேசிருக்குது. It is said about vision. அப்போ உங்களுக்கு அந்த vision, that vision, அந்த தரிசனம், that vision உங்களுக்குள்ள இருந்தால், if you have that, ஒரு பெரிய ஒரு நோக்கம் இருந்தால், if you have that aim, அந்த நோக்கம் ஒரு தரிசனமா இருந்தால், if that aim has got a vision, நீங்க சீர்கெட்டு போக மாட்டீர்கள். You will not be spoiled. ஒரு நல்ல பையன பார்த்து, a good, if you look at a good boy, இப்ப பார்த்தால அது பண்ண இது பண்ணான்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா, if you say that you don't do this, you don't do that, அதெல்லாம் வேலைக்கு ஆகாது. They will not, that will be not good for him. இந்த காலத்து பசங்க கிட்ட போய் வாட்ஸ்அப் பார்க்கணும்னு சொன்னா அவனுக்கு அவ்வளவு கோவம் வரும். This nowadays if you say a boy not to look at the WhatsApp, he'll get angry. செல்ல தர மாட்டனாலே நம்மளே ஒரு பக்கம் பிளான் பண்ணிடுவான். If you say that I will not give you the cell, mobile, Facebook பார்க்காத அப்படினாலே நம்ம கட்டம் கட்டிடுவான். Don't look at the Facebook. அப்போ அவன் என்ன செய்ய மாட்டான், he what he will not do, இதெல்லாம் போவே மாட்டான், he will not look at all these things, படிக்க ஆரம்பிச்சுடுவான், he will start studying. அந்த பையன் அப்படி படிச்சான், that fellow studied like, இவன் இப்படி படிக்கிறான், this is studying like this, எனக்கு வந்திருக்கு பாருங்க, I got as a fellow. அப்படி கம்பேர் பண்ணி திட்ட கூடாது, you should not scold comparing others. அந்த மாதிரி திட்டாதபடி, without scolding, நீ நல்ல சமத்து ராஜா, you are very very good, நல்ல படிக்கிற, I know that you will get a good knowledge. முன்ன இப்போ நல்ல ஜம்முன்னு இருக்கற. Now you are very good, better than earlier. ரொம்ப அழகா இருக்கற. Now you are so beautiful also. உங்க பிள்ளைகளை பார்த்து நீங்க தான் ரொம்ப அழகா இருக்குன்னு சொல்லணும். You have to tell your children like that. இல்லன்னா மத்த அழகா இருக்குன்னா அப்புறம் அங்க போயிரும். They will think about others. நீங்க சொல்ல ஆரம்பிங்க. You tell about நீ ரொம்ப அழகா இருக்கற. Oh son, you are so தகப்பன் பிள்ளை பார்த்து I love you my dear னு சொல்லணும். Your father must say I love you my dear. இன்னைக்கு I love you னா கெட்ட வார்த்தை நினைச்சிட்டாங்க. Nowadays the word becomes a bad word. அன்பு, அன்பு, love, சொல்லுங்க அன்பு, love, அந்த அன்பு தான் அது காட்டுது. That shows only that. ஆனாலும் உங்க பிள்ளைகளை பார்த்து பசங்களை பார்த்து தாய் தப்பன் I love you my dear child, I love you my dear son அப்படி சொல்ல பழகுங்க. Just tell your daughter and son that I love you. கழுத எறும்ப பண்ணி அப்படி சொல்லி திட்ட வேணாம். Don't scold using a bad word. ஏனா நீங்க சொல்ல சொல்ல அவனுக்கு பிக்சர் வேற மாதிரி ஆயிருது. So if you say donkey and ox, you will get some other picture. வார்த்தனை செய்து, what is the word say, picture உண்டாக்குதா, it brings a picture. நீங்க பேசுற வார்த்தை என்ன ஆகுது, your words, அவனுக்கு எர்மனா எர்ம மாதிரி picture உண்டாக்குறது. It will create an ox, a picture of the ox. கழுதனா கழுத மாதிரி picture ஆயிருது. If you say donkey, that picture also will be like that. அப்ப என்ன ஆகும், what will happen, நீங்க அப்படி சொல்லி அவங்க தரிசனத்தை வைக்க வேணாம். Don't put the vision like that. மத்தவங்களை கம்பேர் பண்ணவே வேணாம். Don't compare others. அந்த பையன் இந்த பையனை பார்த்து அந்த பொண்ணு இந்த பொண்ணு பார்த்து கம்பேர் பண்ண வேணாம். Don't compare that girl or this girl. புகழ்ந்து பேசி பாராட்டி பேசி. You praise him and also you got to appreciate him. புகழ்ந்து பாராட்டி. If you praise him, அவங்கள அப்படியே மேல தூக்கி. If you take them up. அவன் அப்படி இருந்தா எப்படி இருப்பான் ஒரு பிக்சர் வெச்சிருக்கீங்களா? If you bring a picture or vision before him. நீ ஒரு டாக்டர் ஆனா எப்படி சஸ்ல வெச்சு அப்படி அழகா வந்தா எப்படி இருக்கும் தெரியுமா? If you become a doctor, how you will be? நீ இருக்கிற ஹைட் நீ இருக்க சிவப்புக்கு நீ இருக்க ஆளுக்கு சூப்பராவ்யூட்டி பார்க்க மாட்டான்.
then he will not see the TV. Remote edukka maatan. He will not take the remote. Cellukku poga maatan. He will not go to the mobile. Avanukku darshanamave irukum. And that vision will be there always. Darshanatha nam vekkaradilla. We don't put the vision. Yena nammale valathanavanga ipdi theriyadanal vera vethala valthirukanga. Those who brought us up, they did not know this. And they had done like that. Adanal naamulum apdi dhaan valathunungra enna namakku undaichu. So that's why they got the same method using the children. ஆனால் நான் சொல்றேன், what do I say about that? நம்பிக்கை உண்டாகணும்னா, if you want to create a hope, தரிசனம் வேணும், you must have a vision. அந்த தரிசனத்துல, in that vision, நம்பிக்கை, the hope, ஆழமாய் இருக்கிறது, must be is there so deep. நமக்கு நம்பிக்கை எங்கிருந்து உண்டாகிறது? How do we get the hope for us? ரோமர் 15 அதிகாரம், Romans 15 chapter, ரோமர் 15, ரோமர் 15:4 பார்க்கும் பொழுது, when we see Romans 15 chapter 4th verse, தேவ வசனத்தினால் உண்டாகும் பொறுமையினாலும், because of the patience we get through the word of God, ஆறுதினாலும், and because of that counsels, நாம் நம்பிக்கை உள்ளதாகும்படிக்கு, so that we become a person of hope. முன்பு எழுதியிருக்கிற வேலை எல்லாம் நமக்கு போதனையாக எழுதியிருக்கிறது. What all is written earlier are all for our good and for our understanding. நமக்கு நம்பிக்கை தேவ வசனத்தின் மூலமாக தான் உண்டாகிறது. Our hope is created only because of the word of God. அது எப்படி சொல்லப்படுகிறது? How it is said? முன்பு எழுதியிருக்கவில்லை எல்லாம் நமக்கு போதனையாக எழுதியிருக்கிறதுன்னு சொல்றது. All the things written earlier are for our learning. பவுல் முன்புங்கிறதை எதை சொல்லுகிறார்? Paul says about before, what does it mean? பழையற்பாட்டில் உள்ளதான சம்பவங்களை அவர் முன்பு என்று சொல்லுகிறார். The old testament events he says before. பழையற்பாட்டில் உள்ள சம்பவங்கள் எல்லாம் நமக்கு நம்பிக்கை அளிக்கிற சம்பவமாக இருக்கிறது. All the old testament things give us hope. அப்போ பழையப்பாட்டில் ஒரு பெரிய பெரிய சம்பவத்தை பார்த்து சின்ன உதாரணம் சொன்னால், ஒரு யோசேப் எடுத்துக்கொள்ளுங்க. You take Joseph. யோசேப்புக்கு அந்த காலத்துல சபை கிடையாது. Joseph did not have a church. பாஸ்டரும் கிடையாது. You know pastor he had. இந்த மாதிரி ஒரு சேர் போட்டு உட்கார வச்சு பிரசங்கம் கிடையாது. No preaching for him. அவனை ஒரு பெரிய ஆள் ஆக்கணும். He must be brought up. அவன் மூலமா ஒரு பெரிய ஒரு காரியத்தை கர்த்தர் செய்யணும். The Lord must do a great work through Moses. அதனால அவனுக்கு ஒரு சொப்பனத்தை கொடுத்தார். The Lord gave him a vision. அந்த சொப்பனத்தை கொடுத்தேனே, after giving the dream, நல்ல சொப்பனத்தை he just held up the dream. சொப்பனத்தை புடிச்சொன்னே, after he holding the dream, அந்த கனவு வந்தொன்னே, when he got the dream, அவனுக்குள்ள அந்த கனவு மாதிரியே நான் ஆகணும் ஆசை வந்துருச்சு. And he had a desire to become like the dream that he saw. சிலவங்க சொல்லுவாங்க பாத்தீங்களா, some others will say, நீங்க கூட பார்க்கலாம், you can see that. பெருந்தர போனீங்கன்னா, if you go to பெருந்துறை, அந்த ஒரு சில மாதிரி அதுல போனா கனவு உங்களை தூங்க விட கூடாதுன்னு போட்டிருக்கோம். The word is that your dream should not give you sleep. நீங்கள் கண்ட கனவு உங்களை தூங்க விட கூடாதுன்னு. The dream that you saw should not make you sleep. அதை படிச்சு எல்லாத்துக்கும் பேய்கணம் வந்து தூங்குறதே இல்லை. There are so many people, they don't sleep at all. அதை பார்த்து எல்லாத்துக்கும் பேய் கனம் வந்துருச்சு. As looking at that, they got நாய் நாய் துரத்துற மாதிரி, as some dog is பாம்பு கொத்துற மாதிரி, பாம்பு கொத்துற மாதிரி, இப்படி ஏகப்பட்ட கனவு வந்து அவங்க தூங்குறது இல்ல. Because of that they don't sleep. அந்த கனவாக போட்டிருக்குதாங்க. Do we have such Abdul Kalam அதையா சொன்னாரு? Did Abdul Kalam say that? அப்படி சொல்லல. No, it is not said about that. தேவனாமை படுவதாக. May glory be to the Lord. முன்னேறு காண கனவு. The vision of the dream that is going to move forward. நான் வியாதியா இருந்தால், if I am sick, சுகமாய் இருப்பேன்ங்கிற கனவு. The dream that I will be all right. நீங்க ஏழையா இருந்தா, if you are poor, பணக்காரனா இருக்கிற ஒரு கனவு. You got a dream that I will be prospering and I will be rich. நீங்க பணக்காரனா இருந்தா, if you are rich, கோடீஸ்வரன் ஆகற கனவு. You got a vision that you dream that நீங்க கோடீஸ்வரனா இருந்தா, நீங்க கோடீஸ்வரனா இருந்தா, if you are a Kropadi, மில்லியனர் ஆகறதான ஒரு கனவு. That's a vision about the millionaire. அதிக அதிகமா கனவு அப்படி. Your vision must be like that. Your dream must be like that. அப்படிப்பட்ட கனவு உங்களுக்குள்ள எப்படி உண்டாகும்?
such things, how can you get it? இந்த மாதிரி தான் தேவ வார்த்தை மூலமாய் வசனத்தின் மூலமாய் இங்க போ ஓடப்பட்டிருக்குது. ஆனா யோசேப்புக்கு பைபிள் கூட இல்ல. Joseph did not get the Bible. He did not have the Bible. அவனுக்குள்ள ஒரு கனவை கர்த்தர் வெச்சிட்டார். The Lord had put that dream or a vision in his mind. நீ இப்படி இருப்ப, இப்படி ஆவை, இந்த மாதிரி இருப்பேன்னு சொல்லி. The Lord showed that you will be like this in the future days. அதனால அந்த கனவு யோசேப்புக்கு வந்தங்காட்டி. Because he had the dream. அவனுக்கு எவ்வளவு பிரச்சனை வந்தாலுமே, whatever the problem he faces, குழிக்குள்ள இருந்தாலுமே, even he was put in the pit, சிரிக்கிற அவனை பார்த்து, he was laughing at him, லூசு பசங்க, they are these fellows of குழிக்குள்ள போட்டுருக்கானுங்க, they are very mad people. நான் கண்ட கனவு பெரிய கனவு, but our dream the Lord gave me is a very big one. அதனால கனவு கண்டங்காட்டி குழிக்குள்ள போட்டோம், ஐயோ குழிக்குள்ள போட்டோம், டேய் போட்டாடா stumble. அந்த நம்பிக்கை உங்களுக்கு நிறைவானுச்சுனா, if you have that hope in you, எவ்வளவு பிரச்சனை வந்தாலும், whatever problem you have got, தளும்பவே மாட்டீங்க, you will not be worried at all. நன்மையான எந்த ஈவம், all the good things, good குணமான எந்த வரமும், perfect the gifts of God, ஜோதிகள் பிதாவிடத்திலிருந்து, that comes above from our the Lord of lights, எனக்கு இறங்கி daily வந்துகிட்டு இருக்குது, it is coming every day. இதுல நீங்க நம்பிக்கை இருக்கீங்களா? Do you have that hope or belief? குளிக்குள போட்டாலும் கவலைப்பட மாட்டீங்க. Yeah, if you have got that belief, தூயிட்டு போய் ஒருத்தன் தூயிட்டு போய் ஒருத்தன் தூயிட்டு போய் விக்கறான். He was sold to somebody. சொந்த சகோதரர்கள், he was sold to somebody. ஒரு தாப்புனுக்கு பிறந்தவர்கள், they are born to one father. எல்லாம் ஒண்ணா இருந்தவங்க, they were all one together once. அவனை வித்தறான், and that brothers are selling him. என்ன ஆண்டவரே, Lord, எனக்கு எவ்வளவு தரிசனம் கொடுத்தீர், you gave me so much of it. காலை உடன் பார்த்தா, I thought that they will fall at me. இப்பமே கட்டம் கட்டி என்ன ஒரு ஊர் காமிச்சுட்டாங்களே, Lord, they have set me out. இவனுக்கு எனக்கு சம்பந்தமே இல்லையே, there is no connection between him, them and me. கண்ட கனவுக்கு நடக்கிற காரியத்துக்கு எந்த விதமான சம்பந்தம் கிடையாது. There is no connection between the vision he got and also the happening. சூழலை பார்க்கும்போது இதெல்லாம் நடக்கவே நடக்காது. King is somewhere. ராணி ஒரு பக்கம் இருக்குது. The queen is somewhere. எல்லா பானும் போயிருச்சு. All the pawns are gone. ஆட்டம் போயிட்டே இருக்குது. The game is going on. நீங்க வெற்றியை அடைற வரைக்கும் ஆட்டம் ஓயாது. Till you get the victory, the play will not be ended. நீங்க ஜெயிக்கிற வரைக்கும் ஆட்டம் இருந்துருக்கும். Till you get the victory, the play will not end at all. நீங்க எப்போ ஜெயிக்கிறீங்களோ அப்போ ஆட்டம் முடியுது. Till you get the victory, the play is over. இந்த தரிசனம் கொடுத்தனா அது பாட்டுக்கு குளில போறான், எடுக்கறான், விக்கறான், போயிட்டு இருக்கறான். அது பாட்டுக்கு ஆட்டம் கேம் போயிட்டே இருக்குது. The game is going on. They are putting him in the pit and also he sold somewhere like that. அது வரைக்கும் தரிசனத்தை வச்சிட்டே இருக்கறான். Till then he was having keeping the vision. The days are going by. அப்படியே நொறுக்கப்படுகிறான், ஒட்டக்கப்படுகிறான். He was bruised and broken. சபிக்கப்படுகிறான். He was scolded badly. தன்னந்தனியால ஒரு இடத்துல அப்படியே விட்டப்பட்டு சிறைச்சாலையில பூட்டப்படுகிறான். He was put in the prison alone. எல்லாம் போயிருச்சு, all are gone. எதுமே இல்ல, nothing is there. இவனை தட்டி எழுப்ப ஒரு பைபிள் கிடையாது, no bible is there to கேக்கற ஒரு பிரசங்கம் கிடையாது, there is no message for him. எதுமே இல்ல, there was nothing. அவங்க எல்லாமே வேற, இவன் எல்லாமே வேற. All others are all different and he is also different.
இப்படிப்பட்ட சூழ்நிலை. How bad the situation was. நான் சொல்லும் தரிசனம். That is the vision. Plan. Plan of God. தரிசனத்தில் பிளான் நம்பிக்கை இருந்துட்டே இருக்கணும். You must have the belief in our vision and also the plan of God. அந்த நம்பிக்கை அவனுக்குள்ள இருந்துட்டே இருந்துச்சு. That hope was there in him. நம்பிக்கைகளை அப்படியே வச்சிருக்கான் பாருங்க. He was keeping the hope and also the dream. அதான் போட்டிருக்கு இந்த நியாயப்பிரமாண புத்தகங்களை வாய் விட்டு பிரியாதிருப்பதாக இதிலேயே எழுதுகிறபடி செய்ய கவனமாயிருந்து இரவும் பகலும் தியானித்துக் கொண்டே இருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழி வாய்க்கப்படுவாய். You will meditate on the word of God and the law and then you will all the ways will be prospering. யோசித்து பாருங்க. உண்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். You will protect him with perfect peace. உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதுடையவன். He has got a mind holding you perfectly, firmly. உறுதியாய் எங்க பற்றி கொள்றாங்க? Where do they keep him? Where do they keep the Lord? உறுதியாய் பற்றி கொள்ற மனதுடையவன் உம்மையே நம்பிக்கிறபடியால். Those have got a mind to hold you firmly. உம்மையே அவரையே நம்பியிருக்கிறேன். I am thinking about God and God alone. உறுதியாய் பற்றி கொண்டிருக்கிறேன். I am holding him firmly. வெளியே தெரியல. It is not seen out. சூனல்ல சிறைச்சாலில் இருக்கிறான் யோசேப்பு. But situation shows that he is in the prison. சூனல்ல வித்தியாசமா இருக்குது. The circumstances are different. கெஞ்சி பார்க்கறான். He is pleading. பக்கத்துல இருக்கிற ஆளுகிட்ட போய் going to the கிட்டத்தட்ட பல வருஷங்கள் உள்ள இருக்கிறேன். நீ என்ன செய்ய? What should you do? நீ ராஜாட்ட போச்சுனா என்னை பத்தி கொஞ்சம் சொல்லி கொஞ்சம் விடுதல் வாங்கி கொடு. If you go to the king, you just you tell about my problem and get me delivered. ஒண்ணும் கிடைக்கல. That fellow forgotten everything and he did not get it anything. சுத்தமா கர்த்தர் கை விட்டுட்டார் தான் அங்க தான் அவன் நினைக்க தோணும். But you will have that mind that Lord has forsaken me once for all. அதான் முன்பே நமக்கு இதெல்லாம் எழுதியிருக்குன்னு போட்டிருக்கு. That's why it is written here in Romans that it is all written before. ரோமர் 15:4 என்ன போட்டிருக்குன்னா, what do you get the Roman 15:4 முன்புன்னு போட்டிருக்கு பாருங்க. Before, அந்த முன்ப பத்தி தான் பேசிட்டு இருக்கேன். I am talking about the before. அந்த ஓல்ட் அந்த பழைய பாட்டுல என்னென்ன போட்டிருக்கு? What all the things we read in the Old Testament. பஸ்கா ஆட்டுக்குட்டியால் மீட்கப்படாதவன். People who were not redeemed by the Paschal lamb. அவனுக்கு பஸ்கா ஆட்டுக்குட்டிக்கு அவனுக்கு சம்பந்தமே இல்ல. He did not have the connection between Paschal lamb and himself. அவனுக்கு அவனுக்கு முன்னாடி எதுவுமே இல்ல. எந்த ஒரு காரியம் கிடையாது. அபிஷேகம் பெறாதவன்
not anointed, மீட்கப்படாதவன், he was not redeemed, இரத்தத்தால் கழுவப்படாதவன், he was not washed by the blood of தேவனுடைய வார்த்தை மட்டும் தரிசனம் மட்டும்தான் அவனுக்குள்ள வேதங்கிறந்த வேத பிரமாணம் இல்லாதவன், he did not have the word of God, நியாய பிரமாணம் இல்லாதவன், he did not get the law, எந்த இது கிடையாது, nothing was there, ஒண்ணு மட்டும் இருக்குது, only one thing was there, சொப்பனம், the vision, the dream the Lord showed, தரிசனம், the vision the Lord showed. Romans 15 chapter 4th verse, தேவ வார்த்தை மூலமாய் through the word முன்பு நமக்கு earlier இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு, these are all were told. அந்த எப்பொழுது உங்களுடைய பிரச்சனை இருக்கும்போது, when you have the problem, நீங்க நேரா அதுக்கு ஆன்சர் நேரா பைபிளுக்கு தான் வந்து நிக்கணும், you have to come to the answer only through the word of God. பைபிள் கிட்ட வந்தாதான் சரியான ஆன்சர் கிடைச்சு தெம்பா இருக்கலாம். Only when you go to the word of God you can get the right answer and you can be confident. நம்பிக்கை உள்ளவர்களாய் இருக்கும்படிக்கு, so that we may be hopeful. முன்பு எழுதி இருக்கிறவைகளை எல்லாம் நமக்கு போதனையாக எழுதி இருக்கிறது. All the things written earlier were all for our learning. அந்த போதனை, அந்த முன்பு சொல்லப்பட்ட வார்த்தை எப்படி இருக்குது, how the word before, அது போட்டிருக்கு, it is written there, உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதுடன் உம்மையே நம்பி இருக்கிறபடியால், the man who got the mind holding you very firmly, நம்பிக்கை எங்க உண்டாகுது, where do you get the hope, மனதுல உண்டாகுது, because it creates மனதுல ஒரு பெரிய அசைக்க முடியாத நம்பிக்கை இருந்து உறுதியா பட்டி கொண்டீங்கனா, if you have got a firm holding, குடில போடலாம், mind குடில போடலாம், even you may be put in the pit, உங்களை விக்கலாம், they may sell you, சிறைச்சாலை போடலாம், they may put you in the prison, தப்பான பழி சொற்கள் சொல்லலாம், they may tell you badly or wrongly about you, தப்பான காரியத்தை வச்சு உங்களை வந்து பழி தீர்க்கலாம், they may get the revenge against you, தரிசனம், but God's vision, வேத வார்த்தை மூலமாய், only through the word of God, வாழாக்காமல் தலையாக்குவேன் கீழாகாமல் மேலாவாய், I will not make you tail but head, இப்போதைக்கு பார்க்கலாம் மறுபடியும் பெருகுவாய், you will be growing so many times, சொன்னதுக்கு ஆப்போசிட்டாவே இருக்கலாம், but happening may be different, இது வார்த்தை மனதில் உறுதியா போட்டுக்கொள்ளுங்க, but keep that put it, ஒரு வழியாய் வருகிறவன் ஏழு வழியாய் துரத்துண்டு போவான், a person comes against you in one way he'll be running back, வார்த்தை எடுங்க மனதில் போடுங்க, you keep the word of God, put it in the heart, இயேசுவின் தலையால் சுகமானேன், I have been healed by the stripes of Jesus, வார்த்தை எடுங்க மனதில் போடுங்க, you take the word and put it in the heart, அவரே பரியாரிய கர்த்தர், வார்த்தை எடுங்க மனதில் போடுங்க, he is a doctor of my life, put it in the mind, அது மனதை உடையவன் only those who got உறுதியாய் பற்றிக்கொண்டிருக்கிற மனதை உடையவன் those who got a firm hope in the heart, அந்த மனதினுடைய மக்கள் மட்டுமே only the people who got such a mind, அந்த வார்த்தையின் அடிப்படையிலே உறுதியாய் பற்றிக்கொண்டிருக்கிற அந்த மனதினுடையதான மக்கள் மாத்திரமே those who are the mindful about that heart that you are holding the Lord firmly, பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வே, the Lord would keep them with perfect peace. Peace na endhi martham, do you know what does it mean by peace? Shalom. Shalom. Shalom na enna, what does it mean by shalom? Nothing missing, nothing missing, nothing broken, nothing broken, tamila solunga nothing missing, neenga tamila solunga nothing missing, ஒன்றுமே இலக்கல, nothing broken, ஒன்றுமே முறிந்து போகல, இல்லாமல் போகல, இதுதான் ஷாலோம், that is shalom, இது உள்ளுக்குள்ள இருக்கும், பூரணமா இருக்கும், it will be inside, எப்படி இது பூரணமா வரும், how will that we'll get it, எல்லாவற்றிற்கும் எல்லாவற்றிற்கும் மேலான தேவ சமான உள்ளுக்குள்ள வந்துச்சுனா, I have got எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமான உள்ளுக்கு வந்துச்சுனா, the peace of God above all understanding, if you get it, அப்பா புத்தி, அம்மா புத்தி, அண்ணன் புத்தி, தங்கச்சி புத்தி, புத்தியே மாமனார் புத்தி, மாமியார் புத்தி, வாத்தியார் புத்தி, இது எல்லா புத்திக்கும் மேலாக, above all the mind of master, father, mother and everybody, வாட்ஸ்அப்ல வர அந்த அறிவு, Facebookல வர அறிவு, பேப்பர்ல வர அறிவு, இது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமான உள்ளுக்கு, above all the WhatsApp knowledge and above all the Facebook knowledge, the mind of God will keep you full peace, adhan poorna samadhan, that is perfect peace, and the samadhanathukku innonu peru theriyuma, what is the meaning of that perfect peace, prosperous nu artham,
prospering. செழிப்புன் அர்த்தம். It is prosperity. பூரண செழிப்பா உங்களுக்கு மாறணுமா? Do you want to become a full prosper in prosperity? பூரண செழிப்பாய் ஆக வேண்டுமா? Do you want to get a full prosperity? நீங்க வாழ்வு நல்லா சிறந்திருக்க வேணுமா? Do you want your life to be so shining? ஒரு நல்ல காரியம். Good thing, good thing. மனத நம்பிக்கைய புடிச்சுக்கங்க. Hold the word of God in the mind firmly. உங்க சூழ்நிலை எப்படி வேணா இருக்கலாம். Your circumstances may be different. குளிர் இருக்கலாம். That may be pit. ஓட்டத்து மேல உட்கார்ந்திருக்கலாம். You may be upon the camel. அடிமையா போயிட்டு இருக்கலாம். You may be sold as a slave. ஜெயில போயிட்டு இருக்கலாம். You may be in the prison. எப்படி வேணா இருக்கலாம். Whatever that can be. தரிசனம். Got a vision. பஸ்காட்டுக்குட்டியால் மீட்கப்படாத, ரட்சிக்கப்படாத, அபிஷேகம் பெறப்படாத, வேத வார்த்தை இல்லாத ஒரு மனுஷனுக்கே யோசேபைக்கு இப்படிப்பட்ட ஒரு இதயம் ஒரு மனது இருக்குமாயின். If Joseph has got such a mind, who was not saved by the Lord, he was not cleansed by the Lord, he has got such mind. தேவனுடைய வார்த்தையை பற்றி. According about the word of God. இதை பெற்றுக்கொண்டு. After receiving it. அபிஷேகம் பெற்றுக்கொண்டு. After receiving the anointing. ஞானஸ்தானம் எடுத்துக்கொண்டு. After taking water baptism. வார்த்தையை பிடித்துக்கொண்டு. Holding the word of God. தேவனுக்குள்ளாய் அப்படி கட்டி இருக்கிற உங்களுக்கு. Those who are bound in the word of God. யோசேப்பை விட பலமடங்கு இருக்கணும். It must be more than Joseph. அந்த யோசேப்பை விட பலமடங்கு உங்களுக்கு நம்பிக்கை இருந்துச்சுனா. Your firmness, confidence must be greater than Joseph. You can go up anywhere. Praise the Lord. Praise the Lord. Amen. Amen. அப்ப நம்முடைய வாழ்க்கையில in our life ஏதாச்சும் வந்துச்சுனா whatever we get it முன்பு பேரணும். We had to go to the earlier. Romans 14 பேரணும். Go to the Romans 15 chapter 4th verse. அங்க போயிட்டீங்கனா if you go there அவ்வளவு no problem. No problem at all. உங்களுடைய எல்லா பிரச்சனைக்கும் அங்க ஆன்சர் இருக்குது. All the problems you will get it answered. எல்லா பிரச்சனைக்கும் இங்க ஆன்சர் இருக்குது. You got answer in this book. இதுக்குள்ள வந்துட்டீங்கனா all your problems. இதுக்குள்ள வந்துட்டீங்கனா if you come here problem ஒரு பெரிய நீங்களே ப்ராப்ளத்துக்கு ப்ராப்ளம் மாறிடுவீங்க. You will be a problem to others. உங்க நீங்க பிரச்சனைகள் பிரச்சனை ஆளா மாறிடுவீங்க. You will be a problem to others. You will not get the problem. பிசாசியே நீங்க பிரச்சனை ஆயிடுவீங்க. You will get the give the problem to the devil. உங்களை பார்த்தாலே பிசாசு என்ன செய்வான்? What will the devil do? இவன் வந்துட்டானா? இவன் வந்துட்டானா? ஐயோ ஐயோ இவன் முடியாது. No, he cannot do anything. காலையில ஒரு அம்மா வந்தாங்க திருச்செங்கோட்ல இருந்து. Our mother came from திருச்செங்கோடு in the morning. அவங்க பிரான்ச் இருக்கவங்க. Now he is in the branch. அவங்க ஒரு அவங்க பிள்ளைய போயிட்டு காலை வந்தாங்க. Your children had gone there and they came here in the morning. அங்க சொன்னாங்களாம் பாஸ்டர் ஃபோன் பண்ணி பேசும்போது. When the pastor phoned and told. அந்த பிசாசு சொல்லிச்சான். The devil told. 9842788003 போறீங்க அப்படிங்க என் ஃபோன் நம்பர். Do you put that 9842788003? அது பிசாசு சொல்லுதான். The devil says. ஃபோன் பண்றாங்க நைட் டைம்ல எனக்கு. They are calling me in the night. யாருக்கு போறீங்க? To whom are you calling? 9842788003 அப்படிச்சான். Do you have 9847? இந்த அம்மாக்கு ஒரு மால விரவடுத்து போச்சான். The mother was so trembling. பாஸ்டர் நம்பர் எப்படி பிசாசுக்கு தெரியுது? How does the devil know that number of the pastor? எல்லா நம்பர் அவட்டுக்கு தெரியும். The devil knows all the number. அந்த நம்பர் போடாதீங்க. அவன் பெரிய ஆளு பேசுனானே போயிருவான். அவன் அவங்க போடாதீங்க. ஐயோ பயமா இருக்குது. Don't call that fellow. அவனை கூப்பிடாதீங்க. Don't call him. போனே போடாதீங்க. Don't put phone. போன்லயே முடிச்சிருவான். I'll close every close. நாளை காலையில போயிரனே. நான் tomorrow morning I'll go. அவனுக்கு போன் பண்ணாதீங்க அப்படி. Don't phone him. உடனே இந்த அம்மா அப்படி அஞ்சலி உடனே போன் போட்டாங்க நைட் 1:30 மணிக்கு. And one Saturday night 1:30 that mother called me. நான் எமர்ஜென்சி தான் எப்பொழுதும். I'll be keeping it always. ஆனால ஒரு முறைக்கு ரெண்டு முறை வந்தனா அந்த எமர்ஜென்சி கால் டக்குனு ரிங் வேற மாதிரி வந்துரும். If I get a emergency call the ring will be different. வேற மாதிரி வந்துரும். I'll get the வாங்கற பாத்தீங்களா அந்த சைலன்சர் மாதிரி. Like the siren. அப்படி போன்ல செட் பண்ணி வச்சிருக்கேன். I have set in the phone. ரெண்டு முறை மூணு முறை அடிச்சிட்டாங்கனா if they have
called அது சைலன்சர் சவுண்ட் உண்டாகிரும் I will give a siren sound டக்குனு யாரோ கூப்பிடுறாங்க அட்டக்கு நான் எஞ்சிருவேன் I'll get up immediately அந்த மோட்ல போட்டு தான் படுத்துங்க இருந்தா பாருங்க I was keeping that in that and I was sleeping அது வந்தா டக்குனு எனக்கு போன் வந்து டக்குனு எடுத்துட்டேன் I took the phone போன்ல பேசும்போது போன்ல பிசாசு சொல்லுச்சு the devil told me in the phone பிரச்சனைக்கே பிரச்சனை ஆயிருச்சு Joshua முதல்ல என்னே மாட்டுச்சு it threatened me first பொல்லாத பிசாசு வாய மூடு Oh dear, table devil அப்படி எஞ்சு போ இயேசு நாமத்தினால name of the Jesus get out எதும் பேசாம போ வெளியே don't talk anything get out அப்படின டொப்புன விழுந்து போயிருச்சு and then it fell down and went away 12 மணிக்கு இருந்து 11:30 மணிக்கே பேசி முடிச்சான் உடனே வெளியே போயிருச்சு தெரியும் good pastors எல்லாமே அவனுக்கு தெரியும் that fellow knows the name everything ஏன் அப்படினா the reason is அவனுக்கு பயம் he has got a fear பிசாசுக்கே பிரச்சனையா நாம இருக்கோம் we are the problem for the devil அவன் உங்க வீட்டுக்குள்ள இருந்த செய்ய முடியாது he cannot do anything in your house எந்த பிரச்சனையும் உண்டாக்க முடியாது he cannot create any problem உங்க வாழ்க்கையில வந்து அவன் எந்த காரியம் செய்ய முடியாது he cannot do anything in your life ஏனா உங்களுக்குள்ள தரிசனம் பெரிய பெரிய தரிசனமா இருக்குது because your vision is a very நம்பிக்கை பெரிய நம்பிக்கையா இருக்குது your hope is a very great hope அந்த நம்பிக்கையும் தரிசனத்தையும் நீங்க அப்படியே கையில எடுத்து அப்படியே நன்றியோடு துதிக்கிறோம்.